ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு February 1 பாக்கியலட்சுமி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எழில் போய் அமிர்தாவை போய் பார்க்க போகிறார்ல, அவங்க கிட்ட போய் என்ன விஷயம் எதுவுமே சொல்லவே இல்லை, மன்னிப்பு மட்டும் கேட்டுகிட்டே இருக்கிறாரு. நிலாவை பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி நான் தான் உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை கொடுத்தேன், உங்கள் பின்னாடியே சுற்றிட்டே இருந்தேன், ஆனால் இப்போ என்னால் எதுவுமே செய்ய முடியல, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு அமிர்தா என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு உங்கள் நிலமை புரியுது, என்னால் நீங்கள் உங்கள் சினிமாவே விட்டுருக்கீங்க, எனக்கு அதுதான் கஷ்டமாக இருக்குது, நான் உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன்னு அவங்க பேசுகிறாங்க. எழில் என்னை மன்னிச்சிருங்க, நான் என்னென்னமோ பேச வந்து என்னால் பேசவே முடியல சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட வண்டி எடுடா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது அமிர்தா தோளில் கை வைக்கிறாங்க. அவர் எடுத்து விட்டுட்டு கிளம்புறாரு. அப்போ அவங்க ஃப்ரெண்டு கொஞ்சம் தூரமாக வண்டியை நிப்பாட்டிட்டு, என்னடா நீ அவங்க கிட்டே எதுவுமே பேசலாம், ஒழுங்காக பேசிட்டலாம்லடா, அவங்களுக்கு எதுவுமே புரியலடா அப்படின்னோடனே, அப்போ எழில் என்ன சொல்கிறாருனா, நான் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு துரோகி, அவங்க கிட்டே போய் என்ன என்ன பேச சொல்கிறப்போ அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாங்க. அங்கேருந்து இங்கே வீட்டுக்கு வந்தோடனே பாக்கியா கேட்குறாங்க, இவ்வளோ நேரம் நீ எங்கடா போனேன், நைட்லாம் வீட்டுக்கே வரல, இங்கே வா அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு முதல்ல சொல்லு, உனக்கு மனசார இந்த கல்யாணத்தில் சம்மதமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா திருப்பி கேட்குறாங்க. அப்போ எழில் என்ன சொல்கிறாங்க, நான் தான் கல்யாணத்துக்கு சம்மதம்னு பாட்டிகிட்டு சொல்லிட்டே இல்லாமா, விட்டுருமா அப்படின்னு சொல்லிட்டு எழில் மேலே போயிடுறாரு. இப்போ ஜெனி போய் எழில்கிட்ட பேசுகிறாங்க, உண்மையை சொல்லுங்கள், நீங்கள் இந்த மாதிரி வீடை மீட்கணுங்கிறதுக்காக தானே கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னே, இது அம்மாவுக்கு தெரியுமா அப்படின்னோடனே, இல்லை நான் எதுவும் சொல்லலை அப்படின்னோடனே, தயவு செஞ்சு யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி எழில் சொல்கிறாரு. இங்கே என்ன கோபியும் தாத்தாவும் அவங்க இருக்காங்க. அப்போ செழியன் வந்து கோபிக்கிட்ட வந்து இந்த மாதிரி இன்றைக்கி ஈவினிங்கே வந்து எழிலுக்கு வந்து என்கேஜ்மெண்ட், அடுத்த நாள் கல்யாணம் அப்படிங்கிற விஷயத்த சொல்ல வந்தோடனே கோபி அப்படியே சந்தோஷத்தில், என் பையன் கல்யாணத்துக்கு நான் வராமல் இருப்பேன், நான் கண்டிப்பாக வந்துடுவேன், ஆனால் அதை எப்போ வந்து சொல்கிறீங்க பார்த்தீங்களா அப்படின்னோடனே, செழியன் என்ன சொல்கிறான்னா, அவன் ஏற்கனவே அமிர்தாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருக்கிறான், அதனால் பாட்டி இந்த முடிவை எடுத்திருக்காங்க அப்படின்னோடனே, அப்போ அம்மா எடுத்தால் சரியாக தான் இருக்கணுன்னே, அவங்க வர காசு தரேன் சொல்லியிருக்காங்க அப்படின்னோடனே, இப்போ தாத்தா கண்ணை கட்டுறாரு, அதை சொல்லாத அப்படின்னு. அப்புறமா செழியன் என்ன சொல்கிறேன்னா, இல்லை அதுக்காக மட்டும் இல்லை, ஆனால் மற்றபடி அந்த பொண்ணும் நல்ல பொண்ணு, பாட்டி தான் முடிவெடுத்தாங்கன்னு உடனே கோபி சரி வரேன்னு ஒத்துக்கிறாரு. இப்போ ராதிகாவும் வரேன்னு சொல்லிடுறாங்க. அப்புறமா செழியன் அங்கேருந்து கிளம்புறாரு. அதோடய என்னோடய எபிசோட் ரெண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.